இந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நாமலை வண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாரே போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்ப பெருமானுடைய திருப்பிடிகளை நான் மனமொழிவைகளால் வழங்கிக் கொள்கின்றேன். அருளுருவாக நமக்கெல்லாம் அருள் பாலிக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிக் கமலங்களை நான் திசை நோக்கி வரவுரிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவரைய செல்வர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணிந்த வணக்கம். சுவாமிகளுடைய சைவ சமய சரபம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருடும் ஒருவருடும் நமக்கு கூட்டியிருக்கிறது. போன வகுப்பு 256 பக்கத்தோட நம்ம நிறுத்தினோம். இன்னைக்கு 257 பக்கத்துல உபநிடத பிரமாணம், இவையெல்லாம் பிரமாணங்களாக நாம் கொள்ள வேண்டும் என்பதற்கு வேதம், ஆகமம், வேதாந்தம் என்று சொல்லுகின்ற உபநிடதங்கள், உபாங்கமாக சொல்லுகின்ற தர்க்கம், அதே சமயத்தில் புராணம், இவற்றையெல்லாம் நாம் பிரமாணமாக கொண்டு நம்முடைய கருத்தை சொல்லலாம் என்பது ஒரு நம்முடைய மரபு. அந்த மரபில் சுவாமிகள் பொழுது 108 உபரிட பிரமாணம், உபரிடத்தும் பிரமாணம், அந்த உபரிடத்தில் 108 பிரமாணம் தான் என்று, உபரிடங்கள் எத்தனையோ எண்ணிக்கையிட்டிருந்தாலும் 108 என்று சொல்வது ஒரு மரபு. அந்த 108 உபநிடதங்களும் நமக்கு பிரமாணம் தான். அதை சொல்லுகின்றவற்றை நாம் அப்படியே கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் சுவாமிகள் இங்கே அதற்கு ஒரு பகுதியை ஒதுக்கி விளக்கி இருக்கிறார்கள். 108 உபநிஷம் பிரமாணமே என்பதை முக்தியோபனிஷம் சொல்லுகிறது. ஜீவன் முக்தி, விதேக முக்தி, ஓரிஷ்ட அஷ்டோத்திர சதோபனிஷத் பிரமாணம், அஷ்டோத்திரம் 108 உபநிடதங்களும் பிரமாணம். எதற்கு? ஜீவன் முக்தி, விதேக முக்தி. ஜீவன் முக்தியை பற்றியும் விதேக முக்தியை பற்றியும் பேசுகின்ற அந்த உபநிடதங்கள் எல்லாம் நமக்கு பிரமாணம் என்று முக்தி உபநிடத்தில் வருகின்றது என்று கூறுதல் அறிக, உபநிடதங்கள்ல முக்தி உபநிடத்தில் 108 நமக்கு பிரமாணம் என்று சொல்றதை நீங்கள் அறியலாம். சிவோத்கர்ஷத்தை விவரித்து வெளிப்படையாக விளக்கும் வாக்கியங்கள் அநேக உபரிஷத்துக்களாக இருத்தல் நோக்கிய சிவத்வேஷிகள் 10 உபரிஷத்துக்கள் என்றோ பாஷ்யம் செய்யப்பட்டன எனும் கூற்று இந்த சுருதிக்கு விரோதமாதலோடு 108 உபரிஷத்திற்கும் வியாக்யாதா வித்யாரண்யர் என்னும் பெயரை ஆச்சாரியர் என்னும் பொருளை தரத்தக்க வித்யாரண்ய சாரியை அஷ்டோத்திர ததோபிஷதோ வியாக்யாதா என்ற மகாவாக்கிய ரத்னாவளி வசனத்தை அறியார் கூற்றுமா? என்ன சொல்றார்? 108 உபநிடதங்கள் இருக்கலாம், அதுல சிவனை பற்றிய சிறப்பாக சொல்லுகின்ற பல வாக்கியங்கள் நிறைய உபநிடத்தில் இருக்கிறது. அநேக உபநிடத்துக்கள், அநேகம் உபநிடத்துக்கள் பலவாக சிவனை பற்றிய பெருமையெல்லாம் சொல்வது இருந்தாலும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத சிவத்வேஷிகள் சிவனுக்கு எதிராக இருக்கிற என்ன பண்றாங்க, 10 உபநிடத்துக்களை தான் பாஷ்யம் செய்யப்பட்டிருக்கிறது. அது 10 உபநிடதம் யார் செய்யப்பட்டது என்று, யார் பாஷ்யம் செய்தார் என்றால் சங்கரர் செய்தார். ஆதிசங்கரர் 10 உபநிடதங்கள் தான் பாஷ்யம் செய்திருக்கிறார். எனவே 108 இருந்தாலும் கூட அந்த 108 சிறந்த பிரமாணம் கிடையாது என்ற கருத்தில் தான் ஆதிசங்கரர் 10 உபநிடதங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஆதிசங்கரன் 10 உபநிடதத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்லணும். டிகேசி இருந்தார் இல்லையா, டிகே சிதம்பரநாத முதலியார் இருந்தார், டிகேசி ரசிகமணின்னு சொல்லுவாங்க அவரை. இலக்கிய உலகில் கவிமணி ஒருவர், ரசிகமணி ஒருவர். கவிமணி என்பது தேசிய விநாயகம் பிள்ளை.
ரசிகமணி என்பவர் டி கே சின்னமநாமுதலியார் நல்ல இலக்கியங்களை ரசித்து பேசக்கூடியவர். பட்டத்தொட்டி என்று வைத்து அவங்களெல்லாம் ஒரு குரூப்பாக சந்திப்பான், ஸ்டடி சர்க்கிள் மாதிரி வைத்து ஒவ்வொரு வாரமோ மாதமோ சந்தித்து பல இலக்கியங்கள் எல்லாம் சுவையா பேசுவாங்க. முக்கியமா கம்பராமாயணம் சொல்லுவேன், கம்பராமாயணத்தை முக்கியமா சொல்லுவேன். கம்பராமாயணம் முக்கியம் ஜெகன் சார், அதுதான் சொல்ல வரேன். அதுல கம்பர் கம்பர் மேல அவரு ரொம்ப இது உண்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ரசிகமணி பார்த்தது இல்ல. அந்த வட்டத்தொட்டி குரூப்ல நீதிபதி மகராஜன் இருந்தார், எஸ் மகராஜன் இருந்தார். அவர் ரொம்ப நாள் தமிழக நம்முடைய தமிழக அரசுல மொழிபெயர்ப்பு துறையில் இருந்தார். அந்த நீதிபதி மகராஜன் கீழே தான் நம்ம இப்ப இருக்கிற கவிஞர் வைரமுத்து கூட வேலை பார்த்தார். அவர் அந்த நீதிபதி மகராஜன் நான் பேசி கேட்டிருக்கிறேன், ரொம்ப ரசித்து அவர் பேசுவார் மேடையில். கம்பன் போன்ற எந்த இலக்கியம் தான் எடுத்து பேசுவாங்க, கம்பனை ரொம்ப அதிகமா பேசுவாங்க. அப்ப ரசிகமணி, கவிமணி, பண்டிதமணின்னு ஒருத்தர் இருந்தார், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். இந்த மூன்று மணிகள் சொல்லுவாங்க, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் நல்ல பெரிய புலவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். ரசிகமணி டி கே சின்னமநாதன் முதலியார், அவர் ரொம்ப அழகா இலக்கியங்களை ரசிக்கக்கூடியவர். கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை, அவர் வந்து கவிஞரா இருந்தார். இந்த மூன்று பேரும் ஒரு மேடையில் இருந்தாங்களாம். மேடையில் இருந்த ஏதோ ஒரு விழா, அதுக்கு மூன்று பேரும் வந்திருக்கிறாங்க, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், ரசிகமணி, கவிமணி, மூன்று பேர் இருந்தாங்களாம். அதை தலைமை தாங்கிறது யார் என்று சொன்னால், கல்கி தான் தலைமை தாங்கினாரோ, கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினாரோ. அவர் தலைமை தாங்குற பொழுது அவர் என்ன பேசினாரா சொன்னார் சொல்லுவாங்க. இந்த மேடையில பண்டிதமணி இருக்கிறார், கவிமணி இருக்கிறார், ரசிகமணி இருக்கிறார், நான் தலைமை தாங்குறவன், நான் ஒரு பெண்மணியா இருந்தா பரவாயில்ல, நான் பெண்மணியா கூட இல்லை என்று வேடிக்கையா சொன்னாரான். நான் எந்த மணியும் கிடையாது என்று கல்கி, ஒரு பெண்மணியா இருந்தா கூட பரவாயில்ல, அது கூட நான் இல்லை என்று சொன்னார்னு சொல்லுவாங்க. அந்த ரசிகமணி என்ன எழுதியிருக்கிறார், கம்பராமாயணத்திலே அவர் ஜெகன் சார் சொன்ன மாதிரி கம்பராமாயணத்துல சில நல்ல பாடல்களை எடுத்து தொகுத்து போட்டிருக்கிறார். அவருடைய தொகுப்பு நான் பார்த்திருக்கிறேன், இப்ப கூட இருக்குது, ரசிகமணி தொகுப்போடு இருக்கும். போட்டுட்டு அது தொகுப்பு போட்டது பரவாயில்ல, நல்ல கவிதை எல்லாம் தொகுத்து போட்டார். அதை என்ன பண்ணிட்டார், சில பாடல் எல்லாம் கம்பருடைய பாடல் அல்ல என்று ஒதுக்கிட்டார். கம்பருடைய பாடல் அல்ல என்று ஒதுக்கிட்டார், ஒதுக்கிட்டு தான் சில தொகுத்தார். இதை பாரதிதாசன் தமிழ் இயக்கம் என்ற நூல்ல அவர் பாடியிருக்கிறார். என்ன சொல்றார், கம்பனுடைய கவிதையிலே முக்காலும் கழித்து போட்டு இது அவருடைய பாடல் அல்ல என்று சொல்வதற்கு இந்த கொம்பன் யார் என்று ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் தமிழ் இயக்கத்தில். அது வரும் கம்பனுடைய பாட, எல்லா பாட்டு அருமையான பாட்டு, அதை இதெல்லாம் கம்பனுடைய வாக்கு அல்ல என்று சொல்வதற்கு இவர் யார், இவர் எப்படி தெரியும் என்று ரசிகமணியை கம்பராமாயணத்தில் இருக்கிற பாடலை விலக்கியிருக்க கூடாதவர் என்று கடிந்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அதை ஏன் சொல்றேன்னா, பிற்காலத்தில் இது போல சில பாடல்கள் எல்லாம் அந்த நூலிலே இல்லை என்று ஒதுக்கி இருக்கிறான். நீங்க கம்பராமாயண பதிப்பு பார்த்தா தெரியும், கம்பராமாயண பதிவுல மிகைப்பாடல்கள் மிகைப்பாடல்கள் என்று நிறைய போட்டிருப்பான், ஒரு 150-200 பாடல்கள் போட்டிருப்பான். இதெல்லாம் அவர் கம்பனுடையது அல்ல என்று சொல்லியிருக்கிறான். அது சரியோ தவறோ, கம்பனுடைய பாடலை தணிக்கை செய்வதற்கு இவர் யார் என்று ரசிகமணியை கடிந்து பேசியிருக்கிறார் பாரதிதாசன் தமிழ் இயக்கம் என்ற நூல்ல, அது கவிதை நூல், அதில் எழுதியிருக்கிறார். அது போல திருமந்திரத்தில் மிகைப்பாடல்கள், கம்பராமாயணத்தில் மிகைப்பாடல்கள் எல்லாம் இப்படி தொகுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் திருமந்திரத்துடைய வாக்கா இல்லை, திருமணத்துடைய வாக்கா இல்லைன்னு அவர் ஏதோ பெரியவர்கள் அவங்க திருவருள் உணர்த்தி அதை விளக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் சரி, உபரிடதங்களை 108 உபரிடதம் சொன்னா அதுல 10 உடத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஆதிசங்கரர்னா, அவர் ஏன் 10 உடத்தை தேர்ந்தெடுத்தார், சிவனை பற்றி அதிகம் சொல்லாத உபரிடங்களை எடுத்திருக்கிறார். சில சிவனை பற்றி சொல்ல உபரிடம் எடுத்திருக்கிறார், இருந்தாலும் 108 உபரிடதங்களும் அநேக உபரிடங்கள் சிவனை பற்றி சொல்லுது. 10 உபரிடங்கள் தனியா எடுத்து சிவனை பற்றி அதிகம் சொல்லாமல் இருக்கிற உபரிடத்தை எடுத்து பாஷ்யம் செய்து விளக்க உரை கொடுத்திருக்கிறார் ஆதிசங்கரர். அதைத்தான் சுவாமிகள் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சிவத்வேஷிகள் 10 உபரிஷத்துக்கள் என்றோ பாஷ்யம் செய்யப்பட்டன, 108 இருந்தாலும் கூட 10 உபரிஷத்துக்கள் பாஷ்யம் செய்திருக்கிறார் ஆதிசங்கரர்.
என்றால் அப்ப என்ன அவன் என்ன அர்த்தம் சொல்றாங்க, 108 சிறந்ததல்ல, பாஷ்யம் செய்த ஆதிசங்கரர் தேர்ந்தெடுத்து பாஷ்யம் செய்தாரே அதுதான் சிறந்த உன்னிடம் என்று அவங்க பேசுறாங்க. தாமே அதுதான் மறுக்கிறாங்க. எனும் கூட்டு இந்த சோதிக்கு விரோதமாக இருக்கிறது. முன்ன சொன்ன முக்தி உபநிடத்துல ஜீவன் முக்தி விதேக முக்தி எல்லாம் அஷ்டோத்தர சத உபநிடத்தங்கள் எல்லாம் பிரமாணம் சொன்னார் இல்லையா, 108 உபநிடத்துல பிரமாணம் என்று சொல்லுகின்ற முக்தி உபநிடத்தினுடைய கூற்றுக்கு முரணாக இருக்கிறது அல்லவா? அது மட்டும் இந்த சோதிக்கு விரோதமாக இருக்கிறது மட்டுமல்ல, 108 உபநிடத்திற்கும் யாக்யாதான் யாக்கியம் செய்திருக்கிறார்கள். வித்யாரண்யர் என்னும் பெயரே ஆச்சாரியர், வித்யாரண்யர் என்ற ஆச்சாரியர் யாக்கியம் பண்ணியிருக்கிறார் என்று புரளைத்தரத்தக்க வித்யாரண்யாசாரியை அஷ்டோத்திர சதோபனிஷதோ யாக்யாதா 108 உபநிடத்திற்கும் யாக்கியம் செய்திருக்கிறாரே வித்யாரண்யர் என்றால் அப்ப அந்த மற்ற உபநிடத்தில் சிறப்பு இல்லையா என்று சொல்ல, அதை அந்த மகா வாக்கிய ரத்னாவளி என்ற நூல் கூறுவதை அவள் அறியாமல் 10 உபநிடங்கள் தான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள், அது பொருந்தாது என்று சொல்ற. அதாவது நீங்க சுவாமிகள் படிச்சீங்கன்னா, புத்தகத்தை படிச்சோம்னா எவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. பொதுவா இப்ப நம்ம எல்லாம் 108 உபநிடம் சொல்லுகிறோம், சிறப்பராக 10 உபநிடம் சங்கராச்சாரியர் செய்தார், இதெல்லாம் நம்ம நாங்களாம் சொல்றதுதான், அடிக்கடி சொல்றதுதான். அதுல சிவனுக்கு உள்ள உபதேசங்கள் சிறப்பா இருப்பது ஈசாவாசியம், வேதாசுதரம், மகாநாராயணம், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நாங்க சொல்றோம். இப்ப இந்த செய்தி சொல்றாரு இல்லையா, 10 உபநிடங்கள் தான் சிறந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதிசங்கரை தேர்ந்தெடுத்து விட்டதாலே இவரை பற்றி சொல்லுகின்ற மற்ற உபநிடங்கள் தான் உபநிடங்கள் அல்ல, அது பிரமாணம் அல்ல என்று சொல்றாங்க இல்லையா. அந்த வாரத்தை எடுத்து வைக்கிறார், எடுத்து வைத்து வித்யாரண்யர் என்பவர் 108 வியாக்கியானம் பண்ணி இருக்கிறாரே, அப்ப இப்ப என்ன சொல்றீங்க என்பது போல 108 உபநிடங்களுக்கும் வியாக்கியானம் வந்திருக்கிறதே, அதையெல்லாம் சிறந்ததல்லவா என்று விவாதிக்கிறார். விவாதித்து அதை மகா வாக்கிய ரத்னாவளி என்ற நூலில் எடுத்து காட்டுறார். எடுத்து காட்டுவது மட்டுமல்ல, வசனத்தை அறியார் கூற்றுமா, அப்புறம் கதி சாமான்யாத் என்னும் பிரம்மசூத்திரத்துக்கு செய்த பாஷ்யத்தில் எல்லா உபநிடத்துக்களும் பிரமாணம் என்று ஒப்புக்கோடல் வேண்டும் என்பது இதன் பொருள் என சங்கராச்சாரியரும் ராமானுஜனும் வரைந்திருக்கின்றனர் என்பதை பிரம்மசூத்திர பாஷ்யத்தால் காண்க. ராமானுஜரும் பிரம்மசூத்திரக்கு பாஷ்யம் செய்திருக்கிறார், ஆதிசங்கர செய்திருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, பிரம்மசூத்திரத்துக்கு செய்த பாஷ்யத்தில் அந்த பாஷ்யத்தில் என்ன பண்றாங்க, ஏன்னா ஏன் பிரம்மசூத்திரம் என்பது பல வகையான உபநிடங்களுடைய சாரம். அது வியாசர் என்ன செய்தார், பிரம்மசூத்திரத்தை எழுதுற பொழுது உபநிடங்களைய சாரத்தை தான் எடுத்து எழுதுகிறார். அவர் எத்தனையோ இவங்க 10 எத்தனையோ உபநிடங்கள் அதையெல்லாம் எடுத்து அவர் அந்த சாரமாக சொல்லியிருக்கிறார் பிரம்மசூத்திரத்தை. அப்ப பிரம்மசூத்திரம் பாஷ்யம் செய்யற பொழுது அவங்க 10 உபநிடம் தான் சொல்ல முடியாது, எத்தனையோ உபநிடங்கள் அவருடைய சாரமாகத்தானே பிரம்மசூத்திரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாலே அவங்க என்ன பண்ணாங்க, கதி சாமான்யாத் என்னும் பிரம்மசூத்திரத்துக்கு செய்த பாஷ்யத்திலே எல்லா உபநிடங்களும் பிரமாணம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனால பிரம்மசூத்திரத்திலே உபநிடங்களை எல்லாம் எடுத்து அதனுடைய சாரமாக இந்த நூல் பிரம்மசூத்திரம் செய்திருப்பதாலே எல்லா உபநிடங்களும் பிரமாணம் தான் என்று யார், 10 உபநிடங்களை தேர்ந்தெடுத்து செய்த சங்கராச்சாரியம் சொல்லுகிறார், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் செய்த ராமானுஜரும் சொல்லுகிறார் என்று சுவாமி எடுக்கிறார் என்பது இதன் பொருள் என்ன, சங்கராச்சாரியரும் ராமானுஜரும் வளர்ந்திருக்கிறார் என்பதை பிரம்மசூத்திர திராவிட பாஷ்யத்தால் தான் கேட்டான். இன்னமும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்வேதாசுதரம், கைவல்யம், காலாகிருத்ரம், அதர்வசிரதம், அதர்வசிகை என்னும் 5 பஞ்சருத்ரோபரிஷதம், இவனுக்கு என்று இருப்பது பஞ்சம் 5 உள்ள வரிசையா சொல்றாரு பாருங்க. ஸ்வேதாசுதரம் நான் சொன்ன சத்துவனு சொன்ன ஸ்வேதாசுதரம், கைவல்யம், காலாக்னிருத்ரம், அதர்வசிரம், அதர்வசிகை என்னும் 5 பஞ்ச ருத்ர உபநிஷதம், 5 ருத்ரனுடைய உபநிடங்களில் என வழங்கப்படுதலை நோக்கி அவங்க என்ன பண்ணாங்க, ராம தமனம், கோபால தமனம், நிருசிம்ம பதனம், நிருசிம்ம தமனம், ஹயக்ரீவம், மகாநாராயணம் என்னும் 5 தமது மதத்திற்கு ஆதரவான பஞ்ச தவனோபிஷத்துக்கள், தமம் தவனம் தவனோபிஷத்துக்கள் என்று கொண்ட வைஷ்ணவர்கள், ஈசாவாசியம், தலவகாரம் எனும் சேனம், கடவல்லி, பிரஸ்னம், முண்டகம், மாண்டோக்கியம், தைத்திரியம், ஐதரேயம், சாந்தோக்கியம், பிரகதாரன்மாய 10 மட்டும் பிரமாணமாக கொண்டால் பஞ்சதவனமும் அப்பிரமாணம் ஒழியும். நீங்க அதை மட்டும் கொண்டீங்கன்னா இதெல்லாம் என்ன ஆகிறது, 10 உபநிடங்கள் இருக்கு இல்லையா,
பத்து குண்டம் யார் செய்தது என்று சொன்னால் ஆதிசங்கர் செய்தது உரையா. இதை நீங்க அதை பார்க்கணும். அதாவது ஈசாவாசியம் தலவகாரம் எனும் கேனவனிடத்துக்கு தலவகாரம் ஒரு பெயர், கேனவனிடம் கடவல்லின தைத்திரியம் பிரசனம் குண்டகம் மாண்டோக்கியம் தைத்திரியம் ஐதேயம் சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் என்ற 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 முதல்ல ஈசாவாசியம் தலவகாரம் அதாவது கேனவரிடம் கடவல்லி பிரசனம் குண்டகோபனிஷத்தம் மாண்டோக்கியம் தைத்திரியம் ஐதரேயம் சாந்தோக்கியம் பிரகதாரம் என்ற பத்தை மட்டும் பிரமாணமாக கொண்டால் நீங்க சொல்லியிருக்கிற ராமதமனம் கோபாலதமனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆவது? பஞ்சதமனமும் அப்பிரமாணமாய் ஒழியும். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சங்கரர் சொல்லுகின்ற உபநதங்கள் தான் பிரமாணம் என்று சொன்னால் நீங்க ஒரு அஞ்சு கொள்றீங்களே. சைவரர் நாங்க ஒரு பஞ்சு சொல்றோம், அதை பார்த்து நீங்க ஒரு அஞ்சு சொல்லிருக்கீங்க, வைஷவ சொல்லிருக்கீங்களே, அப்ப அது அப்பிரமாணம் தான் ஒழியும். உங்களுடைய கூட்டுப்படியே பார்த்தீங்கன்னா சங்கரர் செய்த பத்து உபநதம் தான் பிரமாணம் என்று சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொண்ட ராமதமனம் கோபாலதமனம் நரசிம்மதமனம் அயக்ரீவம் மகாராயணம் என்றெல்லாம் அப்பிரமாணமாக போகும் அல்லவா என்று சுவாமிகள் வாதம் பண்றான். அப்படியானால் வைகுண்டகதி வைதிகத்திற்கு என வைதிகம் என்பதற்கு வாயே இல்லை என்பது வற்புறுத்தப்படும். அப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வைகுண்டகதி உங்களுக்கு கிடைக்காது. வைதிகம் என்று சொல்றது அர்த்தமே இல்லாமல் போகும். வா என்றால் உண்மை அர்த்தம். வைகுண்டகதி வைதிகம், வைதிகத்திலே வைகுண்டகதி சொல்லப்படுகிறது சொல்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் உண்மை இல்லாமல் போய்விடலாம். பத்து உபரிடத்திலும் நாராயண பரத்துவம் ஏற்படாது, திவரத்துமே ஏற்படும் என்பது இன்னொரு கண்ணும் அறியப்படும். இந்த நூலை சொல்றாரு நமக்கு. உபரதங்கள் எல்லாம் பத்து உடத்த நாராயணம் கிடையாது, பத்து உடத்தில் நாராயண பரத்துவம் இல்லை, சிவபரத்துமே ஏற்படும். சங்கராச்சாரிய சொல்ற அந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா சிவபரத்துவம் தான் ஏற்படும் என்பது நூற்கண் அறியப்படும். ராமானுஜ பாஷ்யம் பொண்ணும் புரட்டரையும் வலிந்து கொண்டு பொருளுமாய் முடியும். அப்ப ராமானுஜ பாஷ்யம் ஒன்றுக்கு பொருத்தம் இல்லாமல் வீணாக முடியும்ன்ற வீணாக புரட்டுவாதமாக முடியலாம் அல்லவா. இப்பாஷ்யத்தில் ராமானுஜ பாஷ்யத்துல பத்து உபநிடத்திற்கு வேறான மகோமிடதம் அதர் சிறமுதை உபநிடதங்களும் உதாகரிக்கப்பட்டுள்ளன. ராமானுஜர் அவர் சொல்வது போல பஞ்ச உபநிஷம் சொல்லியிருந்தால் அதுக்கு மேலாகிற மகா உபநிஷம் இருக்கிறது அதர் சிலம். இதெல்லாம் ஏன் சொல்றார், இதெல்லாம் மேற்கோள் காட்டுறார் அவருடைய பாஷ்யத்துல ராமானுஜ பாஷ்யத்துல ஏன் காட்டுகிறார்? வியக்தப்படா பொருளுடைய வியக்தம் என்றால் வெளிப்படுது, வெளிப்படாத பொருளுடைய பிரம்மசூத்திரத்திற்கு அர்த்தம் செய்தால் அது சால்புடைத்தென்பது கருதி பிரதமத்தில் அவ்வாறு செய்ய துணிந்தோர் அத்திறப்பொருளை பத்து வருடத்திற்கும் அர்த்தம் செய்தார்கள். வெளிப்படாமல் இருக்கின்ற பிரம்மசூத்திரங்களை அது அர்த்தம் தெரியல. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் செய்ய வேண்டுமா என்று ராமானுஜர் போன்றவர்களும் சங்கரெல்லாம் செய்தான். செய்ய துணிந்த பொழுது அதே திறப்பொருளுடைய பத்து வருடத்துக்கு அர்த்தம் செய்தார் சங்கர். ஏன் செய்தார்? பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இந்த பத்து உபநிடதத்தில் இருக்கு. பிரம்மசூத்திரத்துக்கு வாட்சியம் செய்கிற பொழுது அந்த பத்து உபநிடதத்துக்கும் அவர் வாட்சியம் செய்திருக்கிறார். அது சிறந்து என்பதற்காக அல்ல, பிரம்மசூத்திரத்தில் இருக்கின்ற உபநிடதங்கள் எல்லாம் அதில் வருவதாலே அங்கு வெளிப்படாமல் அர்த்தம் வெளிப்படாமல் இருக்கின்றதுக்கு பிரம்மசூத்திரத்துக்கு வெளியே உரை எழுதினார் இல்லையா சங்கரர். அதுபோல உபநிடதங்களும் மறைபொருளா இருக்கிறது, அதற்கு நாம் பொருள் செய்ய வேண்டும் என்றுதான் அர்த்தம் செய்திருக்கிறார். தவிர அதுதான் சிறந்தது என்பதற்காக 108 அதுதான் சிறந்தது என்பதற்காக அல்ல. வியாசர் என்னென்ன உபநிடதங்களா எடுத்து எந்தெந்த சாரமாக எடுத்து பிரம்மசூத்திரம் செய்தாரோ அந்த உபநிடதங்களுக்கெல்லாம் அவர் பாஷ்யம் செய்திருக்கிறார். அப்புறம் வியக்தப்படு பொருள் உள்ள ஏனைய உபநிடதங்களுக்கு அர்த்தம் செய்யாராயினார் என்பதே ஈடுபடுத்து. வெளிப்படையாக இருக்கிற சில உபநிடதங்கள்லாம் அர்த்தம் தெரிகிறது, அர்த்தம் தெரிகின்ற உபநிடதத்துக்கெல்லாம் அவர் செய்யலை. அதான காரணம் ஏன் விட்டுட்டார். 108 ஏன் எடுத்தார் என்றால் கொஞ்சம் கடுமையா இருக்குது, அரிய பொருளாக இருப்பதை புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்கிறதுனால அந்த பத்து உபநிடதங்களுக்கெல்லாம் அவர் வியாக்கியானம் பண்ணார் ஆதிசங்கரர். மற்றெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையா இருக்கிறது, எளிமையா புரிவதாலே அந்த உபநிடதங்களுக்கெல்லாம் அவர் வியாக்கியானம் செய்யவில்லை. அது மட்டும் இல்லாமல் பிரம்மசூத்திரத்துக்கு உரைகள் பிரம்மசூத்திரம் செய்த வியாசர் என்னென்ன உபநிடதங்களை எல்லாம் பிரமாணமாக கொண்டாரோ அந்த உபநிடதங்களை எல்லாம் உரை செய்யலாம் என்றுதான் உபநிடதங்களுக்கெல்லாம் உரை செய்திருக்கிறார் என்பதே ஏற்படுத்து. சங்கராச்சாரியார் பஞ்சருத்ரோபநிடதத்துக்கும் வியாக்கியானம் செய்துள்ளார் என்பது அவரது செய்தி. நாம சொல்ற பஞ்சருத்ரர் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சருத்ரத்துக்கும் அவர் வந்து வியாக்கியானம் செய்திருக்கிறார். எனவே நீங்க சொல்றது போல அவர் ஏதோ மற்ற
சிவபரத்துவம் சொல்லுகின்ற உபநிடதங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டார் என்று பொருள் அல்ல என்று 108 உபநிடதங்களையும் நாம் பிரமாணமாக கொள்ளலாம் என்று சுவாமிகள் இந்த பகுதியில் எவ்வளவு அழகாக ஆழமாக சொல்லியிருக்கிறார் என்றால், உபநிடதங்கள் 108 அதை பிரமாணமாக கொள்ள வேண்டும் என்பது பொதுவாக எல்லாரும் கொள்றது. ஆனால் அதுல அநேக உபநிடதங்கள், பல உபநிடதங்கள் எல்லாம் சிவபரத்துவத்தை சொல்லுகிறது. இவனை பற்றி வருவதாலே சிவத்வேஷிகள் என்ன பண்ணாங்க? சிவத்வேஷிகள் யாரு? வைஷ்ணவர் தான் முக்கியமானது. வைஷ்ணவர் என்ன பண்ணாங்க? 108 பிரமாணம் கிடையாது, ஆதிசங்கரர் 10 உபநிடதங்களுக்குத்தான் வியாக்கியானம் செய்திருக்கிறார், அதாவது பொருள் செய்திருக்கிறார், எனவே அதுதான் சிறந்தது, மற்றதெல்லாம் சிறந்ததல்ல என்று வாதிடுகிறார்கள். அந்த வாதத்தை மறுப்பதற்குத்தான் முக்தி குபரத்தில் எடுத்து சொல்றார், 108 உபநிடதங்களும் பிரமாணம் என்று சொல்லுகின்ற அதை சொல்லியிருக்கிறார். அதற்கடுத்து ராமானுஜரும் சரி, ஆதிசங்கரும் சரி, பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுகின்ற பொழுது 108 உபநிடதங்களும் பிரமாணம் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆதிசங்கரும் ராமானுஜரும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். நீங்க அந்த 10 உபநிடதங்கள் என்று சொல்லாதீங்க என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாதம் பண்ணுகிறார் சுவாமிகள். எப்படி சைவர்கள் பஞ்ச ருத்ர உபநிடதம் வைத்தார்களோ அதுபோல வைணவர்களும் பஞ்ச தவண உபநிடதம் என்று வைத்திருக்கிறார்கள். நீங்க சங்கராச்சாரிய செய்த உபநிடதங்கள் தான் பிரமாணம் என்று சொன்னால், நீங்க சொல்லுகின்ற பஞ்சதபரம் நரசிம்ம தபரம் இருக்கு இல்லையா, அந்த உபநிடதங்கள் எல்லாம் செல்லாமல் போய்விடும், அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? எனவே உங்களுடைய நீங்கள் சொல்லுகின்ற உபநிடதங்களே அப்பிரமாணமாக போய்விடமா அல்லவா? அதனால அது தவறு என்று அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனால் அந்த நீங்க சொல்லுகின்ற அந்த 5 இருக்கு இல்லையா பஞ்சதபன விஷயம், அந்த பஞ்சதபன விஷயத்தை நீங்க படிச்சீங்கன்னா வைகுண்ட கதி உங்களுக்கு கிடைக்காது, அதே நீங்களே சொல்றீங்க, அது அப்பிரமாணமாக போய்விட்டால் வைகுண்ட கதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதற்கு பின்னால் ராமானுஜ வாசியத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள கூடாது, அவர் பொய்யும் புரட்டுமாக சொன்னது. ஆனால் இருந்தாலும் கூட அதிலே கூட ராமானுஜர் செய்த அந்த பாஷ்யத்திலே கூட மகா உபநிடதம் அதர்வ சிரம் போன்ற உபநிடதங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி செய்திருக்கிறார் என்பதாலும் பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் செய்வது கஷ்டம், அது புரிவது அந்த நூல் புரிவது கஷ்டம் என்பதாலே சங்கராச்சாரியார் அதற்கு வியாக்கியானம் பண்ணார், பாஷ்யம் செய்தார். அப்ப பல உபநிடதங்களை எல்லாம், முக்கியமா இந்த 10 உபநிடதம், பல உபநிடதங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஏன்னா பிரம்மசூத்திரத்துல வியாசர் உபநிடதங்களை சாரமாகத்தான் பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கிறார். எனவே ஆதிசங்கர் அந்த 10 உபநிடதங்களை பிரம்மசூத்திரத்துக்கு செய்தது போலவே நாம் பாஷ்யம் செய்யலாம் என்றுதான் செய்தாரே தவிர மற்ற உபநிடதங்கள் எல்லாம் அப்பிரமாணம் அல்லது பிரமாணமாக கொள்ளக்கூடாது என்ற கருத்திலே அல்ல சொல்லிட்டு அப்புறம் சுவாமிகள் ஒன்று சொல்றாங்க, நாம் கொள்ளுகின்ற பஞ்சருத்ர உபநிடதத்துக்கே ஆதிசங்கர் வியாக்கியானம் செய்திருக்கிறார். எனவே வெளிப்படையாக இருக்கின்ற உபநிடதங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் வியாக்கியானம், கொஞ்சம் அரிய பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய கஷ்டமா இருக்கின்ற உபநிடதங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் செய்யலாம் என்றுதான் 10 உபநிடதங்களுக்கு ஆதிசங்கரர் வியாக்கியானம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பஞ்சரதம் ருத்ரபுரேஷன் சொல்ல சிவனுக்கு பிரீத்தியாக இருக்கின்ற அந்த உபநிடதங்களை எல்லாம் 5 உபநிடதங்களுக்கும் வியாக்கியானம் செய்திருக்கிறார் ஆதிசங்கர் என்பதாலே நீங்க சொல்வது போல 108 உபநிடதங்கள்ல 10 உபநிடதம்தான் சிறந்தது, மற்றெல்லாம் சிறந்ததல்ல என்று சொன்னால் அது சிவ துரோகம், சிவ துவேஷிகளா இருக்கின்ற நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று அது அழகாக மறுக்கிறார். இது 108 உபநிடதம் பிரமாணமே என்கின்ற அந்த பகுதியில நாம் நினைவு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, 10 உபநிடதம் இருக்கு இல்லையா, அந்த 10 உபநிடதங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த பெயரை சொல்ற பாருங்க, அத நாம இங்க பல இடங்கள் வருது, இருந்தாலும் இந்த நூல்ல இருக்கிறத நாம் குறிச்சுக்கலாம். அதாவது பஞ்ச தபனோபிஷத்துக்கள் என ஐந்த கொண்டார்கள் அந்த வயணம் என்ன பண்றாங்க, ஈசாவாசியம், தலவகாரம் என்னும் கேனம், கடவள்ளி, பிரஸ்னம், உண்டகம், ஆண்டோக்கியம், தைத்திரியம், ஐதிரியம், சாந்தோக்கியம், மிருகதாரம் என்னை 10 மட்டும் பிரமாணமாக கொண்டார் என்றால் அது சங்கரர் பாஷ்யம், சங்கரர் எழுதியது இந்த 10 உபநிடதம், சங்கரர் பாடிய சங்கர பாடின்னு போடுங்க, பாடியம்னா பாஷ்யம் விரிவுரை, அது 10 உபநிடதம். பல இடங்களில் வரும், சுவாமிகள் எழுதத்தை நம்ம குறிச்சுட்டா நல்லது, 10 உபநிடதங்கள் என்று சொல்லு. அப்புறம் பஞ்ச ருத்ரோபநிஷம் இல்லையா, நாம் சொல்லுகின்ற பஞ்ச ருத்ரோபநிஷம் அது சேதாசுரம், கைவல்யம், பலாஜித்ரம், அதர்வசிரம், அதர்வசிகை என்ற பஞ்ச ருத்ரோபநிஷம் என்று இதையெல்லாம் சுவாமிகள் எழுதி காட்டுறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதான், அதை நமக்கு எல்லாம் எழுதி காட்டி நினைவுபடுத்துறாங்க. அதனால 108 உபநிடதங்களும் நமக்கு
பிரமாணம் என்று நாம் சொல்லணும். சரி, அடுத்து புராண பிரமாணம் என்றார். புராணங்களை பிரமாணமாக கொள்ள வேண்டும் என்றார் சுவாமிகள். நம்முடைய சைவ மரபில் உபாங்கமாக புராணத்தை கொள்ளும், அதாவது ஸ்மிருதி, மீமாம்சை, தர்க்கம், புராணம், இந்த நான்கு உபாங்கம் என்று சொல்றாங்க. வேதத்தை குரல் புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் துணையாக இருக்கின்ற நூல்கள். உபாங்கம் என்றால் துணையாக இருக்கின்ற நூல்கள்னு அர்த்தம். அதுல புராணம் இதிகாசம் எல்லாம் நமக்கு பிரமாணமாக கொள்ளலாம், வேத பொருளை புரிந்து கொள்வதற்கு பிரமாணமாக கொள்ளலாம் என்று. அதனால்தான் மகாபாரதத்தை ஐந்தாம் வேதம்வாங்க. மகாபாரதம் என்பது இதிகாசம், அது ஐந்தாம் வேதம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நான்கு வேதங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் எளிமையாக கதை வடிவிலே சொல்லுகின்ற ஒரு நூல் அது இதிகாசம் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த புராணங்கள் எல்லாம் நமக்கு பிரமாணம் என்று சொல்ற விஷயம். சுருதிக்கும் மூல புராணங்களுக்கும் விரோதமாக வரையான எந்த தல புராண சரிதிகளும் பிறவும் பிரமாணம் ஆக மாட்டா. முதல் விஷயம் சாமிகள் சொல்றார், எல்லா புராணங்களையும் இங்கு கொள்ளாதீங்க. சுருதி என்றால் வேதம், மூல புராணம் 18 புராணங்கள் சொன்னாலியா வியாசர், அந்த மூல புராணங்களுக்கு கருத்துக்களுக்கோ வேத கருத்துக்கோ மாறாக இருந்தால் அந்த வரலாறு அது புராணம் அல்ல. தல புராணங்கள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு புராணம் சொல்லியிருக்காங்க, அந்த தலத்துடைய சிறப்புக்காக சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய திருமுறைகள் கூட அருளாளர்கள் திருமையில தல புராணத்தை சொல்வாங்க. ஞானசம்பந்தரே முதல் பாட்டு பதிகம் பாடும்போது வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்று பாடுறார். பிரமாபுரம் என்றால் பிரம்மன் பூசித்தது என்று தலபுரான், எனவே பிரமாபுரம் மேவிய என்று வருது. தோணிபுரம் என்று அதற்கு ஒரு பெயர் உண்டு, அதை அதையும் பாரு. அதெல்லாம் முதல் பதிகத்திலே பாடுகிறார். என்ன சொல்றார் என்றால், துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கும் பிரமாபுரம் மேவிய பெம்மான். துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றுகிற பொழுது, பல ஊழிகள் மாறினாலும் கூட தோணிபுரம் அழியாது, அவருடைய பெயர் மாறாது என்று பாடுறார். அதுபோல பல இடங்களில் தலபுராணங்களை திருமுறை ஆசிரியர்கள் பாடுறார். அது வேதத்திற்கும் மூல புராணமா இருக்கிற அதற்கும் மாறுபாடு இல்லாமல் இருந்தால் அந்த தலபுராணங்களை ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமலைக்கு என்ன சிறப்பு என்றால், நிறைய தலபுராணங்கள் பாடியிருக்கிறார். அவர் இதெல்லாம் பின்பற்றி தான் பாடியிருக்கிறார். எல்லாவற்றையும் அவரை இஷ்டம் போல கற்பனையா பாடுது. அதனால் வேத கருத்துக்கு மாறாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த தலபுராணங்களை என்று முதல்ல சொல்லிட்டார். எந்த தலபுராண சரிதைகளும் பிறகும் பிரமாணம் ஆக மாட்டான். வாயுவின் அம்சம் அனுமன் வாயுவினுடைய அம்சம்தான் அனுமன், ஏன்னா வாயு புத்திரன் அவருக்கு பெயர். அனுமன் என்று வான்மீகம் கூறுவதற்கு விரோதமாக அவன் சிவன் அம்சமும் ஆவான் என்பதாக புராரி மத்தி யானே வாதசேயன புகன்றான் என கம்பராமாயணத்தில் விருதலையும், பிருகாசுரன் என்னும் பஸ்மாசுரனுக்கு வரமளித்த சிவன் அவசுரனுக்கு பயந்தொழித்தான் பயந்து ஒழித்தான் என்று படைத்து முடியும் வைணவர் பாகவதி என்னும் உப்பதேவன் பாகவத கதையும் அப்பிரமாணப்படுத்தி 18 புராணங்களில் ஒன்றான பாகவதம் தேவி பாகவதமே என்று 4000 பிரபந்த விசாரத்தில் வற்புறுத்தியுள்ளோம். சுவாமிகள் ராமகுமார் சார் அவங்களுக்கு அடிக்கடி அதை சொல்றது, அந்த 4000 பிரபந்த விசாரம் என்பது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், எங்க கிடைக்கும் தெரியல, நம்ம இதுல திருவான்மையில கிடைக்குமா நான் தெரியல, கிடைச்சா கூட நான் வாங்கிக்கலாம். 4000 பிரபந்த விசாரத்தை அடிக்கடி சாமிகள் சொல்றாங்க, அதுல பல விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதுல என்ன சொல்றாங்க எடுத்து காட்டுறாங்க பாருங்க, எந்த புராணத்தை எங்களை ஏற்றுக்கொள்ளலாம் எந்த புராணத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்றதுக்கு எங்க பிடிக்கிறாங்க பாருங்க. கம்பராமாயணத்தை பிடிக்கிறார், பெரியவன் கம்பன், கல்வியை பெரியவன் கம்பன். அந்த கம்பன் என்ன பண்றான், வால்மீகி என்ன சொல்றார் என்றால், வாயுவின் அம்சம் தான் அனுமன்ற, வாயுவுடைய அம்சமாக இருக்கிறான் அனுமன் சொல்றதை விட்டுட்டு ராமாயணம் கம்பர் என்ன பண்றார், புராரி மற்று யானே பாதசே என புகன்றான். புராரி என்று சொன்னால் புறங்களை எரித்தவன், 3 புறங்களை எரித்தவன் சிவபெருமான். சிவபெருமானுக்கும் நான் தான் சேய், வாயுவுக்கு நான் தான் சே என புகன்றான் என்று கம்பராமாயணத்தில் வருது. அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்றாங்க சுவாமிகள். கம்பன் சொன்னா என்ன, அல்லது எந்த கொம்பன் சொன்னான், டிகேசி சொல்ற மாதிரி எந்த கொம்பன் சொன்னா என்ன என்று
சாமிகள் என்ன பண்றாங்க, கம்பர் சொன்னா ஏத்திக்கிட்டா இவனுடைய அம்சமாக நீங்களே அனுமனை சொல்லக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. அது வாயுபுத்திரனா இருக்கட்டும் சொல்ற. அப்புறம் திருகாசுரன் என்று பத்மாசுரன் அவனுக்கு வரமளித்து விட்டு அந்த வரமளித்தவனுடைய தலையிலே கையை வைக்க வந்தாலே பத்மாசுரன் அதுக்கு பயந்து ஓடினார் என்று வருது இல்லையா. இதெல்லாம் படைத்து முடிகின்ற வைணவர் பாகவதம் அவர்களே கற்பனையில வருது, எங்குமே கிடையாது. எங்குமே கிடையாது, முக்கியமாக மூல புராணமா இருக்கிற 18 புராணம் அது வியாசர் பண்ணது அங்க இருக்குதா என்றால் இல்லை. அங்க இல்லாத இவங்களே படைத்து ஒழிந்து பத்மாசுரன் பயந்து ஒழித்தான் என்று சொல்றாருங்க இல்லையா. இது குறுந்தாது கொப்பதேவன் பாகவத கதையும் அப்பிரமாணப்படுத்தி 18 பிராணி ஒன்றான பாகவதம் தேவி பாகவதம் தான். அதை எல்லாரும் சொல்லுவாங்க பாகவதம் என்று சொன்னால் தேவி பாகவதம் தானே தவிர விஷ்ணுக்குள்ள விஷ்ணு பாகவதம் அல்ல. அது முன்னே சொல்லியிருக்காங்க, சுவாமிகளும் அதை சொல்லியிருக்காங்க. 4000 பிரபந்த விசாரத்தை வற்புறுத்தியுள்ளோம். புராண விவரம் என்னன்னு அது 18 புராணம் சொல்லிட்டாங்க பாருங்க. பிராமம் பாத்மம் வைஷ்ணவம் சைவம் பாகவதம் நாரதீயம் மார்க்கண்டேயம் ஆக்கினேயம் பவிஷ்யம் பிரம்மகைவத்வம் இலிங்க லைங்கம் வராகம் ஸ்காந்தம் வாமனம் கௌரம் மாட்சியம் கார்டம் பிரம்மாண்டம் என்கிற இவையான் 18 புராணங்களை பேரை சொல்றாங்க. அவற்றின் முறையும் இதுவே இப்படித்தான் முறைப்படுத்தணும்ட்டான். இப்புராணங்கள் எல்லாம் சிருஷ்டி சங்காரம் வம்சங்கள் மனுபந்திரங்கள் வம்சங்களின் சரித்திரம் என்கிற இவற்றை தெரிவிக்கின்றன. சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் என புராணங்களை பற்றி சேக்கிழாருடைய புராணத்தை பற்றி பேசினான். புராண மரபுன்னு எனக்கு கொடுத்திருந்தான். இந்த விஷயம் நான் இப்பதான் படிக்கிறேன். இது இருந்தா இதை நான் இதையும் சேர்த்து நாங்கள் சொல்லியிருப்பேன் ஆராய்ச்சியில். சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் எப்படி எல்லாம் அழகா அந்த புராணத்துக்கு இலக்கணம் சொல்றார். அதை நம்ம சொல்லுங்க, வேதத்திற்கு புறம்பா இருந்தால் அது புராணங்கள் அல்ல. நான் அதை சொல்லியிருக்கிறோம். சுவாமிகள் சரியா எடுத்து போட்டு வால்மீகி சொன்னது சொன்னதை மாற்றி ராமாயணத்தை சொல்றார் கம்பர் என்பதையும் தேவி பாகவதம் தான் பாகவதம் விஷ்ணு பாகவதம் பாகவதம் எல்லாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு செய்தி எடுக்கிறார். பத்மாசுரனை சொல்றது படைத்து மொழிதல் என்று சொல்றது விஷ்ணு பாகவதம் வைஷ்ணவர்கள் இட்டு கட்டிய கதை. எனவே அதையெல்லாம் நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது என்று படைத்து மொழிகின்ற வைணவர் பாகத்தை பாகவதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவையெல்லாம் தான் சொல்லிட்டு புராணம் என்று சொன்னால் 5 இலக்கணம் சொல்வான். முதல்ல சிருஷ்டி படைப்பதை பற்றி சொல்றது, சங்காரத்தை பற்றி சொல்றது, வம்சங்கள் என்னென்ன மரபு சிருஷ்டி சங்காரம் சர்க்கம் உபசர்க்கம் சொல்வாங்க படமொழியில். சிருஷ்டி சங்காரம் வம்சம் மனுபந்தரங்கள் மனுக்கள் எல்லாம் வீதிகள் சொல்ற மனுக்களை பற்றி சொல்றது, அந்த வம்சங்களின் சரித்திரம் புராணங்கள் இருக்கின்ற வம்ச சரித்திரம் என்று 5 வகையாக இவற்றை தெரிவிக்கின்றன என்னும் விஷ்ணு புராணத்தை. இது அந்த புராணத்தை பற்றி சொல்றார். என்னும் விஷ்ணு புராணத்தில் 3 வம்சத்திலே 6 அத்தியாய வசனங்களால் அறியப்படும் புராணம் என்றால் என்ன இலக்கணம் என்று விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படுது. நீ அதுக்கு மாறா சொல்றீங்களே. விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுகின்றது என்ன என்றால் இந்த 18 சிவபுராணம் 10 விஷ்ணு புராணம் 4 பிரம்மபுராணம் 2 அக்னி புராணம் 1 சூரிய புராணம் 1 என பிரிக்கப்படும். இவ்வாறுதானும் சிவாதிக்கம் வெளியாயிற்று. வேற என்ன சொல்றாரு பாக்குறீங்க புராண பேர் உடைய வேற போறாரு சுவாமி. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லி ஆகணும் நான் அதுக்காக பாக்குறேன். சுவாமி என்ன பண்ணிருக்காங்க, 18 புராணத்தை 10 புராணம் சிவபுராணம், 4 விஷ்ணுவுக்கு 2 பிரம்மனுக்கு மீதி ஒன்னு இருக்கு இல்லையா ஒன்னு சூரியனுக்கு ஒன்று அக்னிக்கு என்று பிரிச்சிருக்காங்க 18 புராணம்ன்றாங்க. இதை என்ன பண்ணிருக்காங்க, இதுல வந்து சிவனுக்கு 10 புராணம் இருக்குது. இதை என்ன பண்ணாங்க, இப்படி பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாத்திக புராணம் ராஜச புராணம் தாமச புராணம் என்று 3 பிரிச்சு சாத்வீகம் என்பது திருமாலுக்குரியது அது வந்து 6, ராஜசம் என்பது பிரம்மனுக்குரியது அது 6, தாமதம் சிவனுக்கு உருந்திரனுக்குரியது 6 என்று 6 பிரிச்சாங்க. இது பின்னால வந்து பிரிப்பு. 6 வகை சமயத்தை நம்ம ஒவ்வொரு வகையா பிரிக்கிறோம் இல்லையா. 6 வகை சமயம் என்று சொன்னால் பொதுவாக இந்திய நாட்டில் இருந்த பழைய சமயங்கள் 6. அதுக்கு பின்னால நாம் சொல்ற சைவத்துல புறப்புற சமயம் 6, புறச்சமயம் 6, அகப்புற சமயம் 6, அகச்சமயம் 6, 6 பிரிக்கிறோம் இல்லையா. அது ஒரு வகை. அது இல்லாமல் ஆதிசங்கரர் அந்த காணாபக்கியம் கௌமாரம் சைவம் வைணவம் பிரிச்சா இல்லையா 6, அந்த 6 இப்படி 6 சமயம் என்று சொன்னால் தத்துவத்திற்கேற்றார் போல அவர்கள் பிரிப்பு கேட்டாலும் மாறுது இல்லையா. அது போல புராணத்தை என்ன பண்ணாங்க,
மூன்று குணங்களுக்கு சாத்திக ராஜேச தாமச குணம் மூன்றும் என்று சொல்லித்து அது ருத்ரனுக்கு திருமாலுக்கு பிரம்மருக்கு என்று ஆறாறா பிரித்து பதினெட்டுன்னு சொல்லிடுறார். இன்னும் ஒரு விஷயங்க நான் சொல்லிடுறேன். இந்த சுவாமிகள் எழுதுவாங்க நினைச்சா அதை எழுதாம வேற மாதிரி எழுதிக்கிறாங்க. காசுப்பிள்ளை ஒன்று எழுதுற ஞானசம்பந்தர் திருப்பாசுரத்துல சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே என்று புராணங்களை படிக்கிறோம்னு சொல்ற. எங்க வாழ்கந்தன் பாடுறாரு அந்த இடத்துல திரும்ப அந்த திருப்பதியத்துல சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே என்று பாடுற. காசுப்பிள்ளை எழுதுறார் சூதன் சொன்னது பதினெட்டு புராணங்கள், வியாசர் மூலமாக சூதன் கேட்டுக்கொண்டது பதினெட்டு புராணங்கள். பதினெட்டு புராணமும் பதினெட்டு புராணத்துல இவர் சொல்றது போல சுவாமிகள் சொல்றது போல பத்து புராணங்கள் சிவனையே முன்னிறுத்தி சொல்றது. மற்ற எட்டு புராணங்கள்ல ஆங்காங்கே சிவனை பற்றிய சிறப்புகள் எல்லாம் வரும். சிவனை பற்றிய செய்தி இல்லாத புராணமே கிடையாது. நீங்க எந்த புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் பராக புராணம் எடுத்துங்க, ஆக்னேய புராணம் எதோ ஒன்னு எடுத்துங்க, சிவனை பற்றிய செய்தி இல்லாத புராணம் கிடையாது என்று காசுப்பிள்ளை என்ன சொல்றார். பதினெட்டு புராணங்களும் சிவனை பற்றியது, அல்ல பத்து புராணம் வேண்டுமானால் சிறப்பாக சிவனை பற்றி சொல்லியிருக்கலாம். எனவேதான் சூதன் ஒலிமாலை என்று ஞானசம்பந்தர் சிவனை பற்றி இருப்பதால் தான் சூதனுடைய புராணங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று ஒரு குறிப்பு தருகிறார். பாசுரத்துல ஞானசம்பந்தர் சொன்னதுக்கு அதுதான் காரணம். ஆனால் சுவாமி என்ன சொல்றாங்க இங்க இவர அந்த 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 விவகாரத்துக்கு போகாம சுவாமி என்ன பண்றாங்க, பதினெட்டுல சிவனுடைய வந்து பத்தல்லவா, அப்ப யாருக்கு அதிகம் பதினெட்டு புராணம், அது எட்டு புராணம் தான் மற்றவர்களுக்கெல்லாம், யாருக்கு திருமாலுக்கு பிரம்மனுக்கு அக்னிக்கு சூரியனுக்கு எட்டு புராணம், மீதி இருக்கிற பத்து புராணம் சிவனுக்குரியது அல்லவா, இதனாலேயே இவ்வாற்றாலும் சிவாதிக்கம் சிவா ஆதிக்கம் வெளிப்பட்டு வெளியாயிற்று, சிவனுடைய ஆதிக்கம் பெருமை வெளிப்பட ஆரம்பித்திருந்த புராணப் பெயர் கொண்டே விஷ்ணுவுக்கு பரத்துவம் சாதித்திருக்கும் ஏனை தேவர் புராணங்கள் இடங்கூடா. அதாவது விஷ்ணுவுக்கு புராணப் பெயர் வைத்துக் கொண்டே விஷ்ணு புராணம் என்று சொன்னால் விஷ்ணுவுக்கு பரத்துவங்கள் சாதிக்க முடியாது, ஏன்னா மற்ற தெய்வங்கள் எல்லாம் அங்கே வருகிறார்கள். எனவே பரத்துவம் என்பதை புராணத்தின் மூலமாக விஷ்ணுவுக்கு நிறுவ முடியாது என்று சுவாமிகள் சொல்றாங்க. ஏனை தேவர் புராணங்கள் இடம் கூடா. பாரதம் பரதவம் சேர்ந்த சரிதியாகவும் ஹரிச்சந்திர புராணம் ஹரிச்சந்திர சரிதியாகி முடியுமாறும் விஷ்ணு புராணங்களும் விஷ்ணு சரிதியாகவே முடியும். நீங்க விஷ்ணு புராணம் ஹரிச்சந்திர புராணம் என்ன சொல்லுது, ஹரிச்சந்திரனை பற்றி பேசுது. அப்புறம் பாரதம் என்ன சொன்னா அது பரத வம்சத்தை பற்றி பேசுது. அதுபோல் விஷ்ணு புராணம் என்றால் விஷ்ணுடைய சரிதை வரலாற்றை சொல்லுமே தவிர பரத்துவம் சொல்லாது. பிரம்மனுக்கும் அதேதான். பிரம்மனுக்கும் இந்நூலை 236 பக்கத்தில் பிரமாணிக்கப்பட்ட பராசர புராண வசனத்தின்படி சொன்னது, அதன்படி சிவ உரு நாமம் தாங்கின உருத்திரனுக்கும் பெரிய தேவன் விஷ்ணு என்று கூறுமாற்றானே, விஷ்ணு புராணங்களே மூர்த்தி மூவரே உள்ளார் என்பதும் மூர்த்திகளாக பிரம்மன் உருத்ரன் விஷ்ணு அந்த மூணு பேர் தான் அங்க சொல்லப்படுகிறாங்க. எங்க விஷ்ணு புராணங்கள்ல மும்மூர்த்திகள் தான் சொல்றான தவிர சிவனை பற்றி கிடையாது. இம்மூவருக்கும் பெரிய தேவன் சிவன் என்னும் கூறுமாற்றால் சிவபுராணங்களை மூர்த்தி நால்வராய் உள்ளார் என்பதும். நீங்க சிவபுராணத்துக்கு போனீங்கன்னா பத்து சிவபுராணம் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா சிவகுருவியை சேர்த்து நால்வர்னு சொல்லுவாங்க. விஷ்ணுபுராணத்தை மூவர் சொல்வாங்க, மும்மூர்த்திகளை ஒருத்தராக இருக்கிறார் குருதன்னு சொல்வாங்க. சில இடங்களில் மகேஸ்வர சதாமூர்த்திகள் உள்ளார் என்று அறிய கிடக்கிறது. புராணங்கள்ல மகேஸ்வர சதாசிவம் இதெல்லாம் சொல்லப்படும். அப்ப என்ன உருத்ரன் அப்புறம் மகேஸ்வரன் சதாசிவன் இதெல்லாம் பெருமானுக்குரிய சிறப்புகள் பெயர்கள். ஆனால் அதையெல்லாம் சொல்லப்படுகிறது. இவ்வரையறை அறியாதார் சிவபுராணங்களில் சிவனுக்கும் விஷ்ணு புராணங்கள் விஷ்ணுவுக்கும் வியாசர் பரத்துவம் பகிர்ந்து குழப்பி வைத்தனர் என்ப. அவர் ஒன்றும் குழப்பில்ல, வியாசர் குழப்பிதான் சொல்லுவாங்க கிடையாது. எல்லா இடங்களும் சிவபரத்துவத்தை தான் சொல்லியிருக்கிறார். ஆனா சிவபுராணங்களை சிவனுக்கு சொன்னார், விஷ்ணு புராணங்கள் விஷ்ணுவுக்கு சொன்னார் பரத்துவம் சொன்னா, அப்ப யார் பரத்துவம், சிவன் பரத்துவம் உடையவனா விஷ்ணு பரத்துவம் உடையனா புராணங்கள்ல, அது கிடையாது. அது மாதிரி ஒன்றும் வியாசர் சொல்லல. அப்புறம் சிவபுராணங்களில் விஷ்ணு முதலை தேவனுடைய குறைகோட்சரிகள் பல பல சிறிய கடத்தில் அறிந்து கொண்ட அரணிந்த வைஷ்ணவர் இவை தர்மத புராணங்கள் பொய்யை புகழும் என்று புறம்போக ஒரு சந்திரமும் கொட்டுள்ளார். என்ன பிரச்சனை சொன்னா சிவபுராணங்கள் என்ன வருது என்றால் விஷ்ணு முதலிய தேவனுடைய குறைகோள் சரிதைகள் என்றால் அவள் குறை, அவளுக்கு எல்லாம் என்ன குறை வேண்டுகிறார்கள் பெருமானை, இந்த குறையை தீர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் பெருமானை என்று வருது இல்லையா. ஒன்றல்ல பல 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 செய்திகள் அங்கு வருது சிவபுராணத்துல.
அதனால என்ன பண்ணாங்க, அறநிந்தை வைணவர், சிவனை நிந்திக்கின்ற வைஷ்ணவர் இருக்கிறாங்க, என்ன பண்ணாங்க, இவை தர்மத புராணங்கள், பொய்யை புகழலாம். உயர்ந்த புராணம் விஷ்ணு புராணம்னா பரவாயில்ல, தர்மங்களை சொல்லுகிற புராணத்தை பொய்யை சேர்த்து சொல்லுவாங்க, தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு சில பொய்யை சேர்த்து சொல்வார்கள் என்று ஒரு தந்திரம் சொல்லுகிறார்கள். அது பொய்யை, அது கிடையாது. புராணங்கள் எப்பொழுதும் பொய் சொல்வது கிடையாது, பொய் சொல்லக்கூடாது என்று ஒரு அறம் சொன்னார். புராணம் எழுதுகின்ற ஆசிரியர்கள் பொய் சொல்வாங்களா? அது அப்படி சொல்லக்கூடாது. என்ன ஒருத்தர் சிறப்பு சொல்லலாம், ஒருத்தருக்கு இன்னொரு புராணத்தின் சிறப்பு சொல்லலாமே தவிர சிறப்பில்லாதவர்களை அல்லது சிறப்புடையவர்களை மாற்றி சொல்ல முடியாது. சொல்ற தந்திரம் கற்றுள்ளார். அந்த தந்திரம் இந்நூலில் பிரமாணிக்கப்பட்ட சுருதிகளின் பல்லை காட்டி பசபதன் விழிப்பது என்று வேறு என்ன செய்யும்? எல்லா புராணங்களையும் அங்கீகரித்துள்ள விஷ்ணு புராணமும் இனி தாமதமையாம் போல் விஷ்ணுவின் சிறப்பினை விளக்கும் சுருதி அதிகமில்லை என்பதற்கு விஷ்ணு புராணம் குறைவிட்டிருத்தலும் ஒரு சான்றே. விஷ்ணு புராணத்தில் பல குறைகள் இருப்பதாலே விஷ்ணுவை சிறப்புகின்ற விஷ்ணுவை சிறப்பிக்கின்ற சுருதிகள் வேத அடிகள் கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, புராணங்களும் நமக்கு பிரமாணம் தான் என்றால், சிவனை சொல்லுகின்ற 10 புராணங்கள் சிவனை சொல்லுகிறது, மற்ற 8 புராணங்கள் சிவனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வருவதாலே அந்த சிவபுராணம் என்பது 18 புராணங்களிலே அடங்குகிறது, அதையே நாம் பிரமாணமாக கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது சிவபெருமானே வேதங்களை அருளி செய்தவன், இதை முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏனென்றால் நான் இந்த சைவ சித்தாந்தம் நடத்துறவரும் சொல்ற விஷயம் அதை உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வகுப்புல வேதம் என்பதை மறுக்கிற மதங்கள் உண்டு இந்தியாவில். வேதம் ஆகமம் அந்த இரண்டையுமே பொய் என்று மறுக்கிற மதம் இருக்குது. அது என்னென்ன மதம் என்றால் லோகாயுதம், நாஸ்திகம் என்று சொல்கிற லோகாயுதம், பௌத்தம், சமணம். இந்த 3 சமயங்களும் வேதம் ஆகமலை முற்றிலுமா மறுக்குது, அதை ஏற்றுக்கொள்வதே பிரமாணமாக ஏற்றுக்கொள்றது. அதனால சைவம் என்ன செய்தார்கள், சைவ சித்தாந்திகள் இந்த 3 புறப்புற சமயம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகமத்தை ஏற்றுக்கலை, அதனால புறப்புற சமயம் சொல்லிட்டான். அடுத்து வேதங்களை ஏற்றுக்கொண்டு ஆகமங்களை மறுக்கிற சமயம் இருக்கு, ரெண்டையும் மறுக்கிற சமயம் புறப்புற சமயம். வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை மறுக்கிற சமயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம புறச்சமயம் சொல்றோம். ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மை பொறுத்தவரை, சைவ சித்தாந்திகளை பொறுத்தவரையில் ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவை எல்லாம் புறம், புறச்சமயம், புறப்புறம் அல்ல புறச்சமயம் என்று பிரிக்கிறோம். இருக்கட்டும், அந்த பிரிவு இருக்கட்டும். இதுல என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, வேதங்களை ஏற்றுக்கொள்ற மதம் இப்ப சொன்ன புறச்சமயம், வேதங்களை ஏற்றுக்கொள்கிற மதம் எது, தர்க்கம் ஏற்றுக்கொள்கிறது, சாங்கியம் ஏற்றுக்கொள்கிறது, அப்புறம் இப்ப நாம் சொல்ற வேதாந்தம், வேதாந்த மதங்கள், ஏகாரணவாதம், அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக மீமாம்சை, மீமாம்சை என்ற மதம் ஏற்றுக்கிறது. இவையெல்லாம் வேதங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வைதிக மதங்கள். வேதத்தை ஏற்றுக்கொண்டால் அது வைதிக மதம், வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவைதிக மதம். வேதங்களை ஏற்றுறாங்க இல்லையா, ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணிட்டாங்க என்றால், வேதம் முக்கியமா மீமாம்சகர்கள் வேதம் அனாதின்றாங்க. வேதம் அனாதி என்றால் அது தோன்றவும் இல்லை, அழியவும் அழியாது, அதுதான் அனாதின்றான். வேதம் அனாதி, இதுபோல இறைவன் அனாதி, ஆன்மா அனாதி, நாம சொல்றோம் இல்லையா, பதி பசு பாசம் 3 அனாதின்னு சொல்றோம் இல்லையா. அதே போல அவங்க என்ன பண்ணாங்க, வேதமும் அனாதின்னா, வேதம் அனாதி என்றால் தோன்றவும் கிடையாது, ஆதி அந்தம் கிடையாது, அது அந்தம் கிடையாது, முடிவு கிடையாதுன்னு சொல்றான். அது மட்டுமல்ல, அது அபௌர்ஷேயம் என்றால் ஒருவனால் செய்யப்படவில்லை, ஒரு புருஷனால் செய்யப்படவில்லை, செய்யப்படாதது அவர் செய்யும் என்று சொல்லாவிட்டான். சொன்னது மட்டுமல்ல, வேதத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் 2 இருக்கிறது, அது ஞானகாண்டம் இவங்களுக்கு உடன்பாடு இல்லை, கர்மகாண்டம் தான் உடன்பாடு. அப்ப வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மீமாம்சை மதம் இந்த மாதிரி 3 கருத்துக்களை கொள்ளுகிறது. முதல் கருத்து என்ன, வேதம் அனாதி. 2 கருத்து என்ன, வேதம் யாராலும் செய்யப்படவில்லை, அவர் செய்யும் யாராலும் செய்யப்படவில்லை. 3, வேதத்தில் இருக்கிற ஞானகாண்டங்களுக்கு உடன்பாடு கிடையாது, கர்மகாண்ட உடன்பாடு. கர்மகாண்ட உடன்பாடு என்று மட்டுமல்ல, கர்மகாண்டம் என்றால் வேள்விகள், இறைவனை வேள்வியால் தான் நாங்கள் வழிபட வேண்டும், எனவே கோயில் வழிபாடு எங்களுக்கு கிடையாது, வேள்வியால் வழிபட வேண்டும். இதெல்லாம்
வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மீமாம்சை போன்ற மதங்களுடைய கருத்து, முக்கியமா மீமாம்சையுடைய கருத்து. அப்போ இறைவனால் செய்யப்படவில்லை வேதம், இறைவனால் செய்யப்படவில்லை ஆகமம். அவங்க ஆகமத்தை சொல்றது கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன், எதுவுமே பெருமான் செய்யல, பெருமான் செய்யப்படாது. நாம் என்ன சொல்றோம், திருமந்தத்தை எடுத்தவன என்ன சொல்றார், வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், வேதத்தையும் ஆகமத்தையும் பெருமான் படைத்தான், வேதமோடு ஆகமும் மெய்யாம், அது இறைவன் நூல். இது திருமந்தத்தில் வர்றது, தொல்காப்பியத்தில் வர்றது. முதல் நூல் செய்தவன் யார், மனிதனால செய்ய முடியாது முதல் நூல், ஏனென்றால் அவன் குறையுடையவன், மக்களுடைய அறிவெல்லாம் சிற்றறிவு, எனவே குறையுடையவன், அதை செய்ய முடியாது. அப்ப யார் செய்யணும், குறையில்லாத குற்றமில்லாத அறிவுடையவன் தான் செய்யணும் வேதத்தை. அப்படி சொல்லாமல் என்ன சொல்றாங்க, தொல்காப்பி என்ன சொல்றா, வினையின் நீங்கி விளங்கிய அறிவில் முனைவன் கண்டது முதல் நூல். இப்ப நமக்கு எதுங்க முதல் நூல், இந்தியாவில் வேதமும் ஆகமும் தான் முதல் நூல், அதைத்தான் படிக்கிற அடிப்படை. அதை வச்சுதான் வைதிக மதமா அவைதிக மதமா, வேத நெறியா அல்லது ஆகம நெறியா, ஸ்மிருதிகள் வேதங்களுடைய விளக்கங்களா இருக்கிற ஸ்மிருதிகள், ஆகமலுக்கு இருக்கிற கிரியாபாரமா இருக்கிற பத்ததிகள், இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான பாடங்கள். ஆன்மீகத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆன்மீகத்தை வராதம் பற்றி கவலை கிடையாது, வராதம் பற்றி கவலை கிடையாது சொல்லக்கூடாது. இந்திய சட்டங்களே கூட மனுஸ்மிருதி போன்ற ஸ்மிருதியின் அடிப்படையில் தான் அந்த சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கும் இன்றைக்கும் அதையெல்லாம் ரெஃபர் பண்றாங்க, நீங்க சட்டத்தில் பார்க்கிறாங்க. எனவே இந்திய சட்ட புத்தகம் போலவும் சமுதாயத்திற்கு அறநெறியை போதிக்கின்ற நூல்களாக உள்ளவை வேதமாகவும், அதை மறுக்க முடியாது, அதுதான் மூல நூல். அதை ஒரு மனிதன் செய்ய முடியாது என்று சொன்னால் தொல்காப்பியத்தில் முனைவன் கண்டது யார், அவன் வினையும் நீங்க, அவனுக்கு வினை கிடையாது, தூய அறிவுடையவன், விளங்கிய தானே அறிந்தவன் எல்லாவற்றையும், வினையும் நீங்கி விளங்கி அறிவன் முனைவன் கண்டது, அவன் தான் முனைவன். இன்னைக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குற டாக்டரா முனைவன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த முனைவன் என்ற சொல்லி தொல்காப்பியரே சொல்லியிருக்கிற, யாருக்கு முனைவன் சொல்லணும், பெருமானுக்கு தான் சொல்லணும், அவன் தான் முதல் நூல் செய்தான் என்று வருகிறது என்று சொன்னால், அப்போ அந்த நூல்களை எல்லாம் பெருமான் செய்தார் என்றால் என்ன அர்த்தம், பெருமானுடைய அருள் பெற்றவர்கள் செய்திருக்கிறார்கள், அருள் பெற்றவர்கள் பெருமானுடைய அருளாளர்கள் எல்லாம், அவருடைய அடியவர்கள் எல்லாம் அவளுக்கெல்லாம் சூக்கமாக சொல்லியிருக்கிறான், நுட்பமாக சொல்லியிருக்கிறான் பெருமான், அதை வெளிப்படையாக விரித்து சொல்லியிருக்கிறார்கள் அருளாளர்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா. எனவே நம்முடைய கருத்து வேதம் ஆகமத்தை எல்லாம் பெருமான் செய்தது என்று நாம் சொல்றோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வேதம் என்பது அனாதி அபௌருஷேயம் என்று வேதங்களை எண்ணுகின்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, அதைத்தாங்க மறுக்கிறார், தேவபெருமானே வேதங்களை அருளி செய்தவன் என்று எண்ணம். அதான் இங்க எழுதுறார், பஞ்ச ருத்ரோபனிடத்தில் ஒன்றாகிய ஆரம்பிக்கணும், பஞ்ச ருத்ரோபனிடத்தில் ஒன்றாகிய ஸ்வேதாசுரத்தில் யோபிரமாணம் இதாதி பூர்வம் பூர்வம் யோவை வேதோக்த கிரகணோதி தஸ்மை என்று வருது வடபுல எழுதிக்கிறார். அது என்ன அர்த்தம் என்றால், பிரம்மனை முதற்கண்ணே உண்டாக்கி அவனுக்கு வேதங்களை அருளினவன் சீசானம், யோ பிரமாணம் அதான் பிரமாணமா இருக்கிறது, ஏனென்றால் பிரம்மனை உருவாக்கினார் அவனுக்கு அருளினார் வேதங்களை யார், ஈசானம், ஈசான என்ற பொருள் பயக்கின்ற ஒரு சுலோகம் ஸ்வேதாஸ்தரத்தில் இருக்கிறது இந்நூலின், இந்த நம்ம படிக்கிற நூல்ல இந்நூலின் 123 பக்கத்தில் காட்டப்பட்ட ஷோ பிரமாணம் விதாதி என்ற தொடக்கத்தில் சரவோரெழுத்து வசனமும் அதே மாதிரி சொல்ற சரவோரெழுதம் அந்த வசனமும் இப்பொருடையே பயக்கின்றது. அப்போ ஸ்வேதாசதரம் சரவோமிடம் இதெல்லாம் பிரம்மனுக்கு ஈசானும் வேதங்களை அருளினான் என்று வருகின்ற வசனம். அது இல்லாம கைவல்யமிடம், கைவல்யத்தில் எல்லா வேதங்களிலும் நானே பிரதிபாத்தியன், வேதங்களை செய்தவனும் நானே, வேதங்களை அறிந்தவனும் நானே என்று சிவன் திருவாய் மலர்ந்துள்ளான். கைவல்யத்தில் இது மாதிரி சொல்லுகிறார், நான் தான் வேதங்களை எல்லாம் எல்லோருக்கும் சொன்னேன், வேதங்களை செய்தவன் அறிந்தவன் நான் தான் என்னும் பொருள் பயக்கின்ற ஒன்று. இந்த நியாயமே இதுவே பிரகதாரண்யம், பிரகதாரண்யத்தில் 4வது அத்தியாயம் 4 பிரமாண பிராமண வாக்கியத்துள் வாக்கியங்களுக்கு கொடற்பாட்டு இவ்வாக்கியங்களின் பொருள், ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இதிகாதும் புராணம் வித்தை உகடம் என்னும் இந்த பரம்பொருளின் சுவாசம், இவையெல்லாம் பரம்பொருளுக்கு சுவாசமாக இருக்கிறது, ரிக்வேதம் எதிர்வேதம் எல்லாம் பெருமானுக்கு சுவாசமாக இருக்கிறது என்று
பிரகதாரணி உபநிடதம் சொல்லுகிறது அல்லவா, இன் நியாயத்தினால் அன்றோ உபநிடதங்களை முதல்ல சொல்லிட்டாங்க சுவாமிகள். பஞ்ச ருத்ரோபநிடதத்தில் பஞ்ச உபநிடதம் முக்கியமானது, 48 உபநிடதங்கள்ல சைவலுக்கு பஞ்ச ருத்ர உபநிடதம் எடுத்தான். இந்த பஞ்ச ருத்ரோபநிடதத்தில் ஸ்வேதாசதரம் மிக முக்கியம், அது சொல்லுகிறது. அப்புறம் சரவபநிடதம் சொல்லுகிறது, கைவல்யம் சொல்லுகிறது, பிரகதாரணியம் சொல்லுகிறது, இவையெல்லாம் உபநிடதங்கள் அல்லவா. இத்தனை உபநிடதங்களும் சொல்லுகிறது மேற்கோள் காட்டி, வேதங்களை எல்லாம் பிரம்மனுக்கு நான் தான் சொன்னேன், வேதங்களை செய்தவன் நான் தான், அறிந்தவன் நான் தான், அதுக்கு பொருளும் நான் தான். பிரதிபாத்தியம் என்றால் அதுக்கு பொருளும் நான் தான், உரிமையானவன் நான் தான் என்று சொல்லுகின்ற வசனம் இருக்கிறது. இதனால் தான் என்ன செய்தார் பிரகதாரணியம் சுவாசக்காற்று சொல்லிட்டார். எனவே திருஞான சம்பந்தர் என்ன செய்தார் என்றால், இந்நியாயத்தால் என்று திருஞான சம்பந்தர் சுவாமிகள் கூவணத்துறையான் நல் அருமறை அங்கம் போதிய ஞானனை அடிதொட கூவணத்துறை திருப்பூவணம் அங்கே இருக்கின்ற பெருமான் நல் அருமறை அங்கம் போதினான். அருமறை அங்கம் போதிய பெருமான் அவன் ஞானன். பெருமானுக்கு ஞானன் என்று ஒரு பெயர் சொல்றார், ஞானன். ஞானன் அடிதொட என்றும் திருநாவுக்கரசர் ஏழை தன்னொரு கூறினர் கூறினர் வேதமும் அங்கமும் கெடிலவானரே கெடிலவானரே என்று பாடுகின்ற அந்த பாட்டு பதிகத்தில் ஏழை தன்னொரு பாகம், ஏழைனா பெண்ணு அர்த்தம், பெண்ணை ஒரு பாகமாக வைத்துக் கொண்டிருக்கின்றான் அவன், வேதம் அங்கமும் சொன்னான் என்று சொல்றான். அப்புறம் மணிவாசக பெருமான் மூவா நான்மறை முதல்வா போற்றி, அழியாத நான்மறைகளை சொன்ன முதல்வன் அல்லவா, உனக்கு போற்றி செய்கிறேன் என்று பாடியிருக்கிறார் என்றும் வேதத்திலும் பாடியவிடினார். வேதங்களை பற்றி சொல்ற திருமுறைகள் எல்லாம் வேதங்கள், 12 திருமுறைகள்ல வேதங்களை பற்றி சுவாமி சொன்னார், பெருமான் சொன்னார் என்று அதற்கு எவ்வளவு உயர்வு தருகிறார் என்று பார்க்கிறோம். முதல்வனருடைய வேதத்தை புத்தகத்தில் சரியா இருக்கு தெளிவா தெரியல, முதல்வனருடைய வேதத்தை மவயக்கம் மவயக்கம்னு வருது. களவாடி சமுத்திரத்தில் உடைத்தஞ்ச நான்கு அப்படின்னு வருது. வேதங்களை கடல போட்டான்னு சொல்றாங்க, அப்ப என்ன பண்ணார் நாராயணன் மச்சாவதாரம், அதான் அந்த பூமி எல்லாம் எடுத்த போது வேதங்களை எடுத்தார்னு சொல்லுவாங்க. நாராயணன் மச்சாவதாரம் செய்து, இங்க சரியா இல்ல பிரிண்ட் சரியா இல்ல, மச்சாவதாரத்திலே வேத முதல்வன் நாராயணன் எனும் நவிர்ச்சி தாலா என்று நிறுத்திட்டார். அதோட நிற்கிறது 260. இந்த 260 கடைசி பேராகிராஃப்ல தெளிவா இல்லை, அது என்ன சொல்றார், வேதங்களை எல்லாம் நாராயணன் மச்சாவதாரத்தில் எடுத்தான் என்று சொன்னால் அப்ப அது எப்படி அனாதியா இருக்கும், அது பெருமான் செய்தது அல்லவா என்பதற்காக அந்த புராணத்தை சுவாமிகள் எடுத்து காட்டுறாங்க. எனவே சிவபெருமான் தான் வேதங்களை அருளினான் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அடுத்து சிவசக்தி என்ற சிவசக்தியினுடைய பெருமை என்று போகிறது. அதை இன்னைக்கு தொடங்கலாம், அது முடிக்க முடியாது இன்னைக்கு, இருந்தாலும் தொடங்கி வைக்கலாம். இன்றைய வகுப்பில் நாம் என்னென்ன பார்த்திருக்கிறோம், 108 உபநிடதங்களும் புறமானமே பார்த்திருக்கிறோம், 18 புராணங்களும் புறமானமே என்று பார்த்திருக்கிறோம். வேதங்களை அருளை செய்தவன் அனாதி என்று சொல்ற மீமாம்சைகள் போல அல்லாமல் வைதிகமாக இருக்கின்ற மீமாம்சை கூட கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ ஞானகாண்டத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது வேதம் அனாதி என்று சொல்றாங்களோ அதெல்லாம் தவறு. வேதத்தை அருளை செய்தவன் பிரம்மனுக்கு அருளை செய்தவன் ஈசான் என்ற நம்முடைய பெருமான் தான் என்று உபநிடதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. ஞான சம்பந்தர் போன்ற அருளாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, அது மச்சாவதாரத்திலே நாராயணன் அந்த வேதங்களை எல்லாம் எடுத்தார் என்று வருவதாலே அந்த வேதங்களை எல்லாம் பெருமான் படைத்தான் என்ற ஒரு செய்தியை இந்த பகுதியிலே சொல்லுகிறார். இனி சிவசக்தி என்று எடுக்கிறார். சிவசக்தி என்று சொல்ல சிவனுக்கு உரிய சக்தின்னு அர்த்தம். ஏனென்றால் ஆமன சைவ சித்தாந்தம் சொல்ற பொழுது முதல்ல பரமசிவன் ஒரு வார்த்தை சொல்றோம். அந்த பரமசிவன் என்று சொன்னால் அவன் சொரூப லட்சணம், செயற்படாமல் தான் அறிவாகவே இருக்கிறான் பரமசிவன். அப்ப அவரோடு அந்த சக்தி ஒடுங்கி இருக்கிறது, வெளிப்படாமல் ஒடுங்கி இருப்பது பராசக்தின்னு சொல்வான். பரமசிவனுக்கு உள்ள சக்தி பராசக்தி. பின்னால் ஆன்மாக்களுக்கு உதவுவதற்காக அவன் இறங்கி வருகிறான், செயற்பட வருகிறான் என்கிற பொழுது அந்த பரமசிவன் என்பவன் ஆதிசிவன், அவன் பெயர் ஆதிசிவன். அந்த ஆதிசிவனுக்கு உள்ள சக்தி ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி தான் இச்சாசக்தி என்றும் ஞானசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் மூணா பிரியல். இது ஐந்தா முதல்ல வைத்துவோம், பஞ்ச சக்திகள் என்று முதல்ல உணர்வோம். முதல்ல பராசக்தி, பரமசிவன் பராசக்தி.
அவர் ஆதிசவன் ஆதிசக்தி, அவர் பராசக்தி ஒன்று, ஆதிசக்தி ஒன்று ரெண்டாச்சு. அப்புறம் அந்த ஆதிசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாவை பிரிக்குது இல்லையா, ஞானசக்தி மூணாவது, இச்சாசக்தி நான்கு, கிரியாசக்தி ஐந்து, பஞ்சசக்திகள் இவையெல்லாம் சிவசக்திகள் என்று நாம் சொல்லும். அதான சிவசக்தின்னு சொல்ற. ஏன் சிவசக்தி என்று நாம் சொல்லணும்? பாரதியார் கூட சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவோடு படைத்து விட்டா என்று சொல்றார் இல்லையா. நல்லதோர் வினை செய்து அதை நலங்கட கூடுதலில் எரிவதுண்டோன்னார். எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், எவ்வளவோ பாடுவதற்கு இதெல்லாம் நன்மை கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு வீணை மாதிரி நல்லதோர் வீணையாக நான் இருக்கிறேன், ஆனால் அது பாட முடியாம வாசிக்க முடியாம புடுதலை போட்டா எப்படி இருக்கும், அதுபோல என்னை இப்படி வறுமை போன்றவற்றிலே போட்டு விட்டா என்று குறிப்பா பாடுறார் பாரதியார். ரொம்ப கஷ்டப்படுறேன், சொல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ என்றெல்லாம் பாடுறார். அப்ப அந்த சிவசக்தி என்பது என்ன என்றால், சாக்தம் என்று ஒரு மதம் பிரிவு இருக்கு. ஆதிசங்கரர் ஆறு சமயங்களை சொல்ற சண்மர ஸ்தாபகராக இருந்த அவர் என்ன சொன்னார், கணபதியை பரம்பொருளாக கொண்டால் அது காணாபத்தியம், குமரனை பரம்பொருளாக கொண்டால் கௌமாரம், சிவனை பரம்பொருளாக கொண்டால் சைவம், விஷ்ணுவை பரம்பொருளாக கொண்டால் வைஷ்ணவம், நான்கு சொல்லிட்டு சக்தியை பரம்பொருளாக கொண்டால் சாக்தம், சூரியனை பரம்பொருளாக கொண்டால் அது சௌரம் என்று அப்படி சொல்லியிருக்கிறார். சக்தியை பரம்பொருளாக கொண்ட சாக்தம் இருக்கு, அது வேறு, அது வாம மார்க்கம், தாந்திரிக மதம். அந்த மரத்தை எல்லாம் திருமூலர் மறுக்கிறார் என்றால் வாம மரத்தை, வாம மார்க்கத்தில் இப்ப நீங்க வடக்கெல்லாம் போனா அந்த வாம மார்க்கத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, மது சாப்பிடுவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, எந்த விதமான கட்டுப்பாடு அவளுக்கு இல்லாமல் இருக்கிற வாம மார்க்கம். பெண்களை சக்தி வடிவாக வழிபடுவார்கள், பெண்களை புறக்கணிக்க மாட்டாங்க, இதெல்லாம் வாம மார்க்கத்தினுடைய நிலை. அந்த வாமத்தார் கல்லுண்பார் என்றே திருமலை சொல்ற, அந்த வாம மார்க்கம் வேறு, தாந்திரம் அது வேறு, நாம் சொல்லுகிற சிவசக்தி என்பது வேறு. சிவனுடைய சக்தியாக அருளாக பாதித்து சொல்றோம் இல்லையா, இப்ப தோளுடைய செவியின் எடுத்தவுடனே தோடுன்னு பாடுறாரு திருஞான சம்பந்தர். அந்த தோடு என்பது உமையம்மை அணிந்து கொண்டிருக்கின்ற இடம்பாகம், பெருமானுக்கு இடம்பாகமா இருக்கிற சக்தி என்று சொன்னால் அது சிவசக்தி. அதை எடுத்து பாரு, உண்ணாமலை உமையாளோட உடனாகிய ஒருவன் என்றெல்லாம் பாடுறாங்க இல்லையா, பல இடங்களில் பாடுறாங்க இல்லையா, அந்த சக்தி என்பது சிவசக்தி, அது சிவனினுடைய அருளாக இருக்கிறது என்பது வேறு. சாக்தமதம் வாம மார்க்கம், சிவனை வணங்காமல் சக்தியை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்றது வாம மார்க்கம் என்பது வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுவாமிகள் இங்க என்ன எழுதுறாங்க தெரியல, நான் இந்த விஷயம் சக்தியை பற்றி வருகின்றது அதுக்காக சொன்னேன். இனி சிவசக்தியினுடைய பெருமை, சிவசக்தியினாலும் திருமூர்த்திகளும் படைக்கப்பட்டார்கள் என்பதை ரிக்வேதம் உபனிஷத் என்று அந்த வசனத்தில் அறிக என்று பஹுரோஸ் என்று வருதான் அந்த உபனிஷம், அந்த உபனிஷத்தை வசனத்தை அறிகின்ற இந்த வரலாறு மகாஸ்காந்தபுரத்தில் இருக்கின்றது. மகாஸ்காந்த உபதேச காண்டத்தில் இந்த வசனம் வருகின்றது என்றால், சிவசக்தியால் திரிமூர்த்திகளும் படைக்கப்படுகிறார்கள் என்று. அது என்னன்றது எழுதுறாங்க, சக்தி மூன்று பிரிவாக உன்னால் படைக்கப்பட்ட அண்டத்தில் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களையும் வாணிலட்சுமி அம்பிகை என்பார்களையும் சிருஷ்டித்து முறைப்படி தலைவன் தலைவி என சேர்த்து சிருஷ்டி ஆதி உத்துழைகளின் குறிவாயாக எனும் சிவகற்றலையை பெரிய அச்சக்தி அம்மூவா பெரிய அச்சக்தி அவ்வாறே மூவையும் உண்டு பண்ணி படைப்பு முதலே ஒத்துழையும் அன்னார் வாயிலாக நடக்குமாறு செய்தனால் என்று என பொருளாமாற்றானும் இது அறியப்படுகின்றது. அந்த ஸ்லோகத்திலே தான் சொல்லப்படும். பெருமான் என்ன செய்கிறான், சக்தி என்று தன்னுடைய சக்தியை குறிப்பிட்டு மூன்று பிரிவாக உன்னால் பிடைக்கப்பட்ட அண்டம், அல்ல பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று மூன்று பேரை வாணி லட்சுமி அம்பிகை, அந்த மூன்று பேரை சக்தியா படை, சக்தியா படைத்து தலைவன் தலைவியாக இருந்து நிறுத்திட்டு சிருஷ்டியாதி கர்மங்களை செய்யட்டும், மூன்று தொழில் செய்யட்டும், அது அப்படி செய்வாய், சிவகற்றலை இது, சிவனுடைய கட்டளையாக சக்தி நீ அவளுக்கு சொல்லுவா என்று அந்த பிரம்மன் திருமால் ருத்ரன் அந்த மும்மூர்த்திகளை படைத்தார் என்று வருகின்ற ஸ்லோகத்தினாலே சிவசக்தியாலே மும்மூர்த்திகள் படைக்கப்பட்டார்கள் என்று தெரிகிறது பார்க்கிறோம். இச்சக்தி காரிய வாயிலாகவும் சிவனார் நான்காவது தெய்வம் எனலும் விட்டு திருமூர்த்திகள் ஒருவனாக படைக்கப்பட்ட பசு எனவும் ஏற்பட்டன. இதனால் என்ன தெரியுது என்றால், சக்தி காரிய வாயிலாக சிவனார் நான்காவது, நீங்க மும்மூர்த்திகள் சொன்னீங்க இல்லையா,
ஆனா கும்பூர்த்திக்கு மேலே இருக்கிறவர் யார் என்றால் சிவன். அவன் நான்காவது மூர்த்தியாக இருக்கின்றான். அவனுக்கு அவனுக்கு செயல் செய்கிறவன் எதுனா சக்தி. நான்காவதா இருக்கிற துரியமூர்த்தியா இருக்கிற சிவனுக்கு செயல்படுத்துகிறவன் யார் என்றால் சக்தி அல்லவா. எனவே காரிய வாயிலாகவும் சிவனார் நான்காவது தெய்வம் என்றும் விஷ்ணு திருமூர்த்திகளே ஒருவனாக படைக்கப்பட்டான். படைக்கப்பட்டா எல்லாம் பசு வர்க்கம் தான். எனவே உயிர் வர்க்கம் அவையெல்லாம் ஏற்பட்டது. விஷ்ணுமுதிரை தேவர்கள் சிவசக்தியை உபாசித்து உலகில் சிறந்தவர்கள் ஆனார்கள் என்பதற்காக சுருதியும் இந்த நூலிலே 224 இதே புத்தகத்துல சிவரை சக்தியை உபாசித்துத்தான் இவர்கள் எல்லாம் உலகிலே சிறந்தவர்கள் ஆனார்கள் என்று வருகின்றது. திரிபுராஜ திரிபுரா லபின்யூ உபிஷத் என்று வரத்துல ஆமா திரிபுரா திரிபுராதி அதான் திரிபுராவி உபிஷத் அதுல வருகின்ற பொழுது அதை ஒன்று சொல்ற அதை சொல்லினால்தான் இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். நீளமா சொல்ற சைவ புராணத்துல மகாகாருண்ய ரூபிணியும் மந்திரானாம் மாத்ருகா தேவி சப்தானாம் ஞான ரூபிணி ஞானானாம் சின்மயாஜிதா சூன்யானாம் சூன்ய சாட்சினி எஸ்யா பரதரம் நாஸ்தி சைஷா துர்கா பிரகீர்த்ததா என்னும் சிவசக்தியை விளக்குகின்றன. இவையெல்லாம் சிவசக்தியை விளக்குகின்ற புடனங்களாக இருக்கின்றன என்று எடுக்கிறார். இங்கேயே நிறைய சொல்றாத தனுர்பானாரணியும் வாபிஜ் ரூபிணி என்று சந்திரமண்டல மத்தியவர்த்தினி என்று இதெல்லாம் அதுக்கெல்லாம் பொருள் இருக்கிறது. அந்த பொருளை இங்க சொல்றார். சைவ புராணத்துல வாயு சங்கீதை வசனத்திலே அறிய உள்ளது. என்ன பொருள்? பரசக்திக்கு பராசக்தி சிவனுக்கு சமவாய சம்பந்தத்தோடு உற்றவள். அக்னியும் சூடும் போல பராசக்தியும் பரமாத்மாவும் குணமுனித்தன்மையர் எனவா. மேற்போந்த பகுரு சோபரிஷத்தில் வெளிப்பட்ட பராசக்தியை குறித்து வேதாசுர உபனிஷத் என்ன சொல்கிறது என்றால் பராசக்தி பராசக்தி விவிதை வசூய தேசோ படிக்க முடியல தேசானவி சேர்த்து சேர்த்து போட்டிருக்கார் கிஞ்ஞான நபலக்தியாசா என்று வருதான். அது பொருள் மட்டும் பார்த்துருவோம். அந்த மகேஸ்வருடைய பராசக்தி சுவாபாவிக ஞான சக்தியும் பலசக்தியும் கிரியாசக்தியுமாக பல்திறப்படுவது என கேட்கப்படும். எல்லாம் அந்த சக்தியெல்லாம் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் மகேஸ்வரனுக்குள்ளவள் அந்த பராசக்தி சுபாவமாகவே ஞானசக்தி தன்னிஷ்டையாக சுபாவமாகவே அந்தம்மா ஞானசக்தி உடையவள். பலசக்தி உடையவளாகவும் கிரியாசக்தி உடையவளாகவும் இருக்கின்றாள். பல சிறப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சிவஞான சித்தியாலையும் நமக்கு அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்று வரதுனால பல்வகையாக அந்த சக்திகள் சொல்லலாம். முதல்ல பஞ்சசக்தின்னு சொல்லணும், அப்புறம் நவசக்தி என்று சொல்வாங்க, அப்புறம் பலசக்தி என்று சொல்வாங்க. அதனால சக்தியினுடைய வழிபாட்டில் சிவசக்தியாக வழிபடுது என்று ஒரு முறை என்பதைத்தான் சுவாமிகள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிவசக்தியின் பெருமை இப்பொழுது நாம் அதோடு நாம் நிறுத்துவோம். இன்றைக்கு 263 பக்கம் அதுவரை நாம் இன்றைக்கு சிவசக்தியினுடைய விஷயத்தை படிச்சிருக்கோம். இன்னும் சில விஷயங்களை அடுத்து விரிவாக சொல்லப்போகிறார். அந்த விஷயங்களை தான் நம்ம அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம் என்று கூறி நான் இந்த அளவுக்கு இன்றைக்கு நான் நிறைவு செய்கின்றேன். இன்னைக்கு 25 அதோடு நாம் இன்றைக்கு குறித்து வைக்கலாம். 263 பக்கம் வரையில் நாம் படிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் படிக்கலாம் என்று கூறி நான் இந்த அளவுக்கு நான் நிறைவு செய்கின்றேன். சரி, அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நிறைவு செய்யலாம். நன்றி சொல்லான்னு கூப்பிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு காலையில சொன்னீங்க திருநாவுக்கரசருடைய தமக்கையா திலவதியார் வந்து திருநாவுக்கரசர் மதம் மாறணும்னு வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டு சிவன்ட்ட என் அன்பு உண்மையானால் நீங்க வந்து அவரை திரும்ப கொண்டு வரணும் சொல்லி கேட்டா சொல்லுங்க. மாணிக்க வாசர் ஞானே போய் இந்த அன்பும் போய் அப்படிங்கிறாரு. அது அவரு அவரு தன்னுடைய அன்ப பொய்ங்கிறாரு. அடக்கமா அடக்கமா சொல்லுகிறாரு அவரு மாணிக்க வாசர் அடக்கமா சொல்றாரு. பாலகிருஷ்ணன் சார் நீங்க பேசுனீங்க. சார் ஐயா ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வந்து நம்ம வந்து ஐயா என வேதங்கள் போற்றின்னு சிவபுராணத்தில் வரும் இல்ல,
அது 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 எப்படி, அதாவது வேதம் அனாதியா எப்படி அது? அப்படி இல்ல, அப்படி இல்ல. அந்த பெருமான் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அந்த பாட்டுல ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் வருது. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அப்போ அந்த ஓங்கி என்றால் உயர்ந்து நடத்தும், மேலே நடத்தும். ஆழ்ந்து என்றால் கீழே நடத்தும், அகன்று என்றால் இந்த பக்கத்துல நடத்தும். அந்த வியாபகமாக இருக்கிறான் என்பதைத்தான் ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் சொல்ற. ஓகே, நுண்ணியன்னா நுட்பம் நடத்தும், நுட்பம் நடத்தும். வியாபக பொருள் எல்லாம் நுட்பமா இருக்கும். இப்ப காற்று வியாபகன்றோம், அது நுட்பமா இருக்குது. ஆகாசம் அதை விட நுட்பமா இருக்குது, அது வியாபகம். அது போல பெரும்பாலும் வியாபகமா இருக்கிறான் தான், நுட்பமாக இருக்கிறான் தான் அதுக்கு அர்த்தம். அதனால வேதம் என்ன சொல்றது, அது வேதம் சொல்லா இருக்குது, சொல்லுல சொல்லா இருக்கிறது, அது வியாபகம் அல்ல. வேதம் வந்து சொல்லா வந்துட்டதுனால வியாபகம் அல்ல, ஒரு இடத்துல இருக்குது. புத்த வடிவில் இருக்கலாம், இது சுலோக வடிவில் இருக்கலாம். அதனால என்ன சொல்றார், நான் சொல் வடிவில் இருக்கிறேன் என்று நீதானே உருவாக்கினாய். ஏன்னா பெருமானுக்கு நாதன் ஒரு வார்த்தை இருக்குது. நாதன் என்ற சொல்லுக்கு நாதம் என்றால் ஓசைன்னு அர்த்தம். அந்த ஓசையை உருவாக்கியதாலே அவனுக்கு நாதன் என்று, நாதத்துக்கு தலைவன், எனவே நாதன் சொல்றாங்க. அப்ப அந்த நாதமே அவனை வணங்குகிறதா. வேதங்கள் ஐயா ஐயா என்று சொன்னால் தலைவனே அர்த்தம். ஐ என்றால் தலைவன் அர்த்தம். தமிழ்ல ஒரு சொல்லுக்கு ஐ என்றால் தலைவன் அர்த்தம். இன்னொன்னு வியப்புன்னு அர்த்தம். வேதம் என்ன பண்ணுதான், இறைவனை நம்முடைய சிவபெருமானை தலைவன் என்று ஏற்றுக்கொள்றது. அதிசயமா பாருங்க, அற்புதமா பாக்குறீங்க, ஓங்கி ஆழ்ந்து அகன்று இருக்கீங்களே என்று அதிசயமா பாக்குறான். எனவே ஐயா, அந்த ஐயா என்ற வார்த்தை அதிசயமாக சொல்றது. ஐ என்றால் வியப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஐ என்றால் தலைமையின் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ தலைவனாக இருக்கிறாய், எங்க தலைவனா இருக்கிறோம், அதிசயமா இருக்கிறான் என்று வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியன் என்று சொற்களினாலே அவனை அடைய முடியாது என்ற அந்த கருத்து தான். வேற ஒண்ணு, பெருமானை சொல்லினாலே அடைய முடியாது, அதை கடந்து இருக்கின்றான் அவன். அன்பினாலே அடையலாம், அன்பினாலே அடையலாம். வெரி குட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.